வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனா மற்றும் ஒமைக்ரான் பரவல் காரணமாக நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மீண்டும் கட்டுப்பாடுகளை விதித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் மீண்டும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒமைக்ரான் வகை தொற்று பரவ காரணமாக நேற்று முதல் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை உள்ளிட்ட அனைத்து கடற்கரைகள் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்று மட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் 1594 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா பரவல் வேகம் இரட்டிப்பாகி உள்ளது. இங்கு மட்டும் 776 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை, செங்கல்பட்டு, கோவை, திருவள்ளூர் மற்றும் திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களில் பாதிப்புகள் வேகமாக உயர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பரவல் அதிகரிப்பு மற்றும் ஒமைக்ரான் தாக்கம் காரணமாக கட்டுப்பாடுகளை மீண்டும் கடுமையாக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனையடுத்து உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் இரவு நேர ஊரடங்களை அமல்படுத்த நடைமுறையில் இருந்து வருகிறது. தமிழ்நாட்டிலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் பொங்கல் முடிந்து மீண்டும் அமலுக்கு வரலாம் எனவும், அதில் குறிப்பாக இந்த 5 மாவட்டங்கள் அதாவது சென்னை, செங்கல்பட்டு, கோவை, திருவள்ளூர், திருப்பூர் மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் மற்றும் இரவு நேர ஊரடங்கள் அறிவிக்கப்படலாம் என தெரிய வந்துள்ளது. இதே மாதிரி பயனுள்ள தகவல் மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.